ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருப்பதிக்கு நிகரான ஒரு பெருமாள் கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருநாகேஸ்வரத்தில் வந்து இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு அருகிலே தான் வந்து புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான ராகுபவான் கோயிலும் அமைஞ்சிருக்கு. ராகுபவான் கோயிலுக்கு வரவங்க தவறாமல் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் போய் நம்ம வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இங்கேயும் கிடைக்கிறதா ஐதீகம். இதுதான் வந்து இந்த உப்பிலியப்பன் கோயில். நம்ம திருநாகேஸ்வரர் ராகுபவன் கோயிலிருந்து வரப்போ வந்துட்டு இப்படி தான் காணப்படும். திருநாகேஸ்வரர் ராகுபவன் கோயிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதனால் ராகுபவன் கோயிலுக்கு வரவங்க தவறாமல் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க. பாருங்கள், இதுதான் அந்த கோயிலோட கோபுரம். கோயில் கோபுரத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா பெரிய தெப்பக்குளம் ஒன்று காணப்படும். இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோயிலோட ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே நுழையிறப்பையே பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு யானை வந்து காணப்படும். இந்த யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தெப்பக்குளத்தில் போய் நம்ம வந்துட்டு தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையில் வந்து தெளிச்சிக்கிட்டோ அல்லது வந்து இந்த தெப்பக்குளத்தில் நம்ம வந்து நீராடிக்கிட்டோ இங்கே இருக்கிற உப்பிலியப்பன் பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகலாம். மிகப்பெரிய தெப்பக்குளம். ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலதுபுறத்தில் வந்து இந்த தெப்பக்குளம் காணப்படுது. இந்த தெப்பக்குளத்தில் நீராடிட்டு நம்ம தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு முதல்ல காணப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும். இந்த பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நம்ம வந்து நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னா இந்த கொடிமரத்துக்கு அடுத்ததாக காணப்படுற கருட பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கிற உப்பிலியப்பன் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம். இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிற உப்பிலியப்பன் பெருமாள் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு. இவருக்கு பாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூமாதேவி நாச்சியாரும் அவரோட மாமனாரான மார்கண்டேய மகரிஷியும் வந்து அமர்ந்திருக்காங்க. பெருமாளோட திருமண சேத்திரம். இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம வழிபடுறப்ப வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கிறதா இருக்கும். மற்ற ஸ்தலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து தனித்தனி சன்னதி இருக்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளோட பாதத்திலே வந்துட்டு பூமி நாச்சியார் வந்து இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கிறதா இருக்கும். மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வந்து நம்ம ஏதாவது பிரார்த்தனைகள் வந்து செய்துக்கிட்டு அதை போய் நம்ம வந்து அந்த ஸ்தலத்துலேருந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிரார்த்தனையை வந்து நம்ம இந்த உப்பிலியப்பன் கோயிலில் வந்து நிறைவேற்றினாலும் வந்து அந்த பிரார்த்தனை வந்து திருப்பதியில் வந்து நிறைவேற்றினதுக்கு சமமாக வந்து கருதப்படுது. திருப்பதிக்கு நிகரான பெருமாள் கோயில் வந்து இது. 108 திவ்ய தேசங்களில் 13வது திவ்ய தேசமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து வழங்கப்படுது. இனி வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை பூமி நாச்சியாருக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் தோணுது. அதாவது பெருமாள்கிட்ட போய் அந்த எண்ணத்தை வந்து சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு வரமாக கேட்குறாங்க. அதாவது வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் வந்து மார்புள்ளையே வச்சுருக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பேர் கிடைக்கல, எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் பூமி நாச்சியார் கேட்குறாங்க. அதுக்கு உடனே பெருமாள் வந்துட்டு நீ வந்து ஒரு மகரிஷிக்கு வந்து மகளாக வந்து அவதரிப்ப, அப்போ வந்து உன்னோட இந்த எண்ணம் வந்து நிறைவேறும். அதாவது அந்த மகரிஷிக்கு வந்து நீ வந்து மகளாக கிடைப்ப, அப்போ வந்து நீ துளசிங்கிற பேரில் வந்து வணங்கப்படுவேன், அப்போ வந்து உன்னோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி வந்துட்டு உன்னைய நான் வந்து என்னோடய மார்பில் வந்து மகாலட்சுமி சூடிக்கிற மாதிரி நான் நீ வந்து சூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து சொல்லுவார். பெருமாள் வந்து அந்த வரம் கொடுத்தது உடனே வந்துட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து பூமி நாச்சியார் வந்துட்டு ஒரு துளசி வனத்தில் வந்து ஒரு 5 வயது குழந்தையாக வந்து காணப்படுறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்கண்டேய மகரிஷி அவர் வந்துட்டு எங்கள் பெருமாள்கிட்ட வந்து பெருமாளே வந்து எனக்கு வந்து மருமகனாக வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த 5 வயது குழந்தைய வந்து அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மார்கண்டேய மகரிஷியை போய் அழைக்குது. அப்போ வந்துட்டு தன்னோட ஞானதிருஷ்டியால் மகாலட்சுமியோட அம்சமான இந்த குழந்தை அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கிறாரு. துளசி வனத்துலேருந்து கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு வந்து துளசின்னு வந்து பேர் வச்சு வளர்த்துட்டு வராரு. தக்க திருமண வயது வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் வந்து ஒரு வயோதிகர் வேடம் கொண்டு மார்கண்டேய மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து வராரு. அப்போ வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்த அந்த வயோதிகரை வந்து மார்கண்டேய மகரிஷி வந்து வரவேற்று அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்கிறாரு. அப்போ வந்து மதியம் வந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து வழங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ வந்து உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கழுவ போகிறப்ப வந்துட்டு பூமி நாச்சியார், அதாவது இந்த துளசி அப்படிங்கிறவங்க அதெல்லாம் பிறந்திருக்காங்க இல்லையா பூமி நாச்சியார், அவங்க வந்து செம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாள் வயது வயோதிக ரூபத்தில் இருக்க பெருமாளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து கையை கழுவிட்டு பெருமாள் வந்து அவன் அந்த துளசியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே சத்தம் போட்ட உடனே அந்த துளசியை வந்து சத்தம் போட்ட உடனே மார்கண்டேய மகரிஷி வந்துட்டு பெருமாளை வந்து சாபம் விட போகிறாரு. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சு நீ வந்து என்னோடய மகளே வந்து கையை பிடிச்சி இழுக்கிறியா அப்படின்னு சொல்லி சாபம் விட போகிறப்போ வந்துட்டு பெருமாள் வந்துட்டு நான் உன் மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மார்கண்டேய மகரிஷி கேட்குறாரு, நீ என்ன கிறுக்கனா, உன்னோட வயசு என்ன, என்னோடய மகளோட வயசு என்ன, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்
அவளே சின்ன பொண்ணு, 12-13 வயசு ஆகுது. சாப்பாட்டில் வந்து அவளுக்கு ஒழுங்காக உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாது, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயோதிக ரூபத்தில் இருக்க பெருமாள் சொல்லுவார், நான் இனிமேல் வந்து சாப்பாட்டில் நான் வந்து உப்பே சேர்த்துக்கிறது இல்லை, குறைஞ்ச உப்பே போட்டுக்கிறேன், இல்லைன்னா உப்பே சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறாரு. அதனால தான் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமாள் வந்து உப்பிலியப்பன் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா செய்யப்படுற எந்த பிரசாதத்துலேயுமே வந்துட்டு உப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. உப்பு இல்லாத பிரசாதத்தை தான் வந்து இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைப்பாங்க. உப்பு கலந்த பிரசாதத்தை வந்து இங்கே பெருமாளுக்கு வச்சோம் அப்படின்னா அதோட ஒரு பாவ செயல் எதுவுமே கிடையாது. அப்போ வந்துட்டு மேலும் சின்ன கொண்டு மார்க்கண்டேய மகரிஷி வந்து, நீ என்ன தான் காரணம் சொன்னாலும் வந்து நான் இதை ஏற்றுக்க முடியாது, பிடி சாபா அப்படிங்கிறப்ப அந்த வயோதிகர் வந்து தன்னோட சுயரூபத்தை வந்து காமிக்கிறாரு. உடனே வந்து மகிழ்ந்து போன மார்க்கண்டேய மகரிஷி வந்து தன்னோட மகளான துளசியை வந்து இங்கே இருக்கிற பெருமாளுக்கே வந்து திருமணம் செய்து வைக்கிறார். துளசியான பூமாதேவியை வந்து பெருமாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து திருமணம் செய்துக்கிட்டு தாயாரை வந்து பிரியாமல் எப்பயுமே வந்து உடன் பிரியாத தம்பதியராக வந்து இங்கே வந்து காணப்படுறாரு. இந்த ஸ்தலத்தில் வந்து எந்த திருவிழா நடைபெற்றாலும் சரி பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தான் வந்துட்டு காட்சியளிப்பாங்க. ஒருபோதும் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமாள் வந்து தாயாரை வந்து பிரியறதே கிடையாது. அந்த வதரத்தை தான் வந்துட்டு மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்து பெருமாள் வந்து வழங்கினார், நான் எப்பயுமே வந்து பொண்ணை வந்து பிரியாமல் அவ கூட வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்துட்டு பெருமாளுக்கு வந்து பூமாதேவி தாயாரை வந்து திருமணம் செய்து வச்சார். அவருக்கு கொடுத்த வாக்கிற்கு இணங்க வந்துட்டு பெருமாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து பூமாதேவியை வந்து பிரியாமல் வந்து தன்னோட மார்பிளையே வந்து சூடிக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். ஸ்தலத்தில் வந்து பெருமாளோட கையில் பார்த்தீங்கன்னா மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதாவது வந்து என்னை சரணடைகிறவங்களுக்கு வந்து எல்லா துன்பங்கள்லேருந்தும் என்னோடய பக்தர்களை வந்து நான் காக்கிறேன் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைரத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும், அது பெருமாளோட கரத்தில் காணப்படுது. மார்க்கண்டேய மகரிஷி தவம் இருந்து பெருமாள் வந்து இங்கே வந்து மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்து மருமகனாக அமைஞ்சதுனால இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு ஆயுள் வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. ஏன்னா வந்து மார்க்கண்டேய மகரிஷியை வந்து ஆயுள் விருத்திக்காக சிவபெருமானம் வேண்டி 16 வயதில் என்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய தன்மையை பெற்றவர். அதனால் வந்து அவர் வழிபாடு செய்த இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு நம்மளோட ஆயுள் வந்து கூடுறதா அதிகம். இதே மாதிரி 108 திவ்ய தேசங்களில் திருவள்ளரையிலையும் வந்து மார்க்கண்டேய மகரிஷி வழிபாடு செஞ்சுருக்காரு. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து திருவள்ளரை கோயிலை பற்றி போட்டிருக்கோம், அந்த கோயிலுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முத தடவை வரீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம உப்பிலியப்பனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு, தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை நம்ம வளம் வரலாம். ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து வளம் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூலவரோட விமானம் வந்து நமக்கு காணப்படுது. இந்த விமானத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். விமான தரிசனம் கோடி புண்ணியம், அதாவது வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். உப்பிலியப்பன் வந்து இந்த விமானத்துக்கு கீழே தான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அதனால் வந்து உப்பிலியப்ப பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஆலயத்தோட பிரகாரத்தை வளம் வரும்போது இந்த விமானத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சுமார் 1000-2000 ஆண்டுகள் வந்து பழமையான ஆலயம். தொடர்ந்து வந்து ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து நம்ம வளம் வரலாம். ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து வளம் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் எடுத்த தசாவதாரங்களோட சிற்பங்களை வந்து இந்த மாதிரி வந்து பிரகாரங்களோட செவத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து நம்ம வளம் வந்துட்டுருக்குறோம். 10 அவதாரமும் வந்து இதில் வந்து காணப்படுது. அடுத்தது வந்து நல்லா புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தோட தூண்களெல்லாம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணுறோம். மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு உப்பிலியப்பன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது வந்துட்டு அதையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கோயில் வந்து புதுப்பிச்சு நல்லா அழகாக காணப்படுது. பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மேலெல்லாம் வந்து நல்லா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற உப்பிலியப்பனையும் வந்து மேலே நல்லா இது மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து நம்ம வளம் வந்துட்டுருக்குறோம். இந்த ஆலயம் வந்து திருப்பதிக்கு நிகரானது அப்படிங்கிறனால வந்துட்டு திருப்பதி கோபுரத்துக்கு கீழே வந்து இந்த பெருமாள் காணப்படுற மாதிரி வந்துட்டு ஒரு சிற்பம் வந்து இது. இங்கே வந்துட்டு நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்டே போய் வழிபாடு செய்த மாதிரி வந்து ஐதீகம். மேலும் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமாள் வந்து பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்றைக்கி வந்து தான் வந்து மார்க்கண்டேய மகரிஷிட்ட வந்து பொண்ணு கேட்டார். பெருமாளுக்கு திருமணம் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கும் வந்துட்டு ஒரு சிறப்பான தீபம் வந்து ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து மிகுந்த புண்ணியம் வந்து கிடைக்கிறது ஐதீகம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இது காணப்படுது. அதாவது ராகு கோயிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. நவகிரகங்களில் ராகு ஸ்தலத்துக்கு வரவங்க வந்து தவறாமல் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வாங்க. இங்கே வந்து பெருமாள் வந்து தாயாரை வந்து பிரியாமல் காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு கணவன் மனைவி வந்து ஒத்துமையோடு வந்து வாழ்கிறதா ஐதீகம்.
நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கோயில் சம்மந்தமான நிறையா வீடியோக்கள்லாம் வந்து எங்கள் சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு கோயிலில் வந்து நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.